வணக்கம் நண்பர்களே, இது கிறிஸ் கிராஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபாஸ்டஸ்ட் பிளேன்ஸ் இன் பேசஞ்சர் ஏவியேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வாய்ஸ் ஏண்டா இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ரெக்கார்ட் பண்ணுறது அருண் கிடையாது. ஐ எம் கரண், எடிட்டர் ஆஃப் சிசிடி. ஒரு சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னால சில வாரத்துக்கு நம்ம ஹோஸ்டால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாய்ஸ் கேவலமாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றி வைக்காதீங்க. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், சரியா? சரி, வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போவோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போயிங் 787 ட்ரீம் லைனர். இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 956 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் போகக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேனோட மாடலில் இது நாள் வரைக்கும் 992, அதாவது 992 பிளேன்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 13530. அண்ட் இதோட விங் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர், லென்த் 57 மீட்டர், ஹைட் வந்து 17 மீட்டர். ஸோ ஒரு பெரிய பிளேன் அப்படின்னே சொல்லலாம். அண்டு இந்த பிளேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டியும் அதிகம்தான், 248 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணக்கூடியது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது டி அசால்ட் ஃபால்கன் 900LX. இந்த ஃப்ளைட் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே பில்ட் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து 1984 தான் நடந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் 500 பிளேன் இந்த விமானத்தோட ரகத்தில் செஞ்சுருக்காங்க, அதாவது இந்த விமானத்தோட மாடலில் செஞ்சுருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து 8800 கிலோமீட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1074 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் போகக்கூடியது, அதாவது 1074 கிலோமீட்டர் பர் வேகத்தில் போகக்கூடியது. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர், ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.5 மீட்டர். விங் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அகலம் அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 மீட்டர். கொஞ்சம் சின்ன பிளேன் தான், அஃப்கோர்ஸ் 1984 சின்ன பிளேன் தான் அதிகமாகவே ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதோட டேக் ஆஃப் வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான், வெறும் 22,225 கிலோகிராம் தான். அண்டு மூணாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பஸ் A380. இது வந்து ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட்டான பிளேன், அதாவது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க ஒரு பிளேன் அப்படின்னே சொல்லலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சல்லி வீடியோவை போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் லிங்க் கண்டிப்பாக தந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1087 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகக்கூடியது, அதாவது 1087 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போகக்கூடியது. அண்டு இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2005. இதுக்கு ஒரு நிக் நேம் இருக்குது என்னன்னு தெரியுமா, ஜென்டில் ஜெயண்ட். ஸோ இது பார்க்க அழகாக இருந்தாலும் செம வேகமாக போகக்கூடியது, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக தான் அதுக்கு ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 853 சீட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டபுள் டெக்கர் ஏரோப்ளேன். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ளோர் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்கும். ஸோ ரெண்டு ஃப்ளோர் இருக்க பிளேன் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் 246 பிளேன் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிளேனோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் சரியாக தெரியல எங்களுக்கு, நாங்கள் தேடி பார்த்தோம், பெருசாக எந்த இடத்துலையும் நோட் பண்ணல. அண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி கான்கார்டு. இந்த கான்கார்டு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் அண்டு லைக்கபிள் பிளேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்து அவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பிளேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது சூப்பர் சோனிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணக்கூடியது, அதாவது வந்து சவுண்டை விட 2 மடங்கு வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேன். எல்லாத்துக்கும் தெரியும் நியூயார்க்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன் வழியாக ஈரோப்பை கடந்து போகணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1-2 நாள் ஆகும். ஸோ அவ்வளவு நாள் டைமை குறைக்கணும் அப்படின்னா ஸ்டாப் ஓவர் இல்லாமல் போகணும், அதாவது நிற்காமல் போகணும். இப்போ இருக்க ஜெட்லைனர்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1969 சூப்பர்சானிக் பிளேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நியூயார்க்லேருந்து லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட் வரைக்கும் நிற்காமல் ட்ராவல் பண்ணும். ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் ட்ராவலாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் டேஞ்சரஸான ட்ராவலாகவும் இருக்கும். அதுக்கு ரீசன் இருக்குது, அடுத்த பிளேன் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து 24 அக்டோபர் 2003 இதை நிறுத்திட்டாங்க, இதோட ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க. அண்டு இந்த பிளேனையும் அதுக்கப்புறம் யாருமே ஓட்டலை. அதுக்கு ரீசன் இருக்குது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ட்ராவலிங் காஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். அதனால் வந்து யாரும் அந்தளவுக்கு காசு கொடுத்து ட்ராவல் பண்ணுறவங்க
விருப்பப்படல. பேசிக்காக பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் அதுக்கு விருப்பப்படுவாங்க இவ்வளோ வேகமாக போக. அண்ட் அந்த மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து இந்த பிளேன்ஸை இயக்கிறத நிறுத்திட்டாங்க. அண்டு நம்பர் ஒனில் இருக்கிறதே நம்ம லிஸ்ட்டில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளவ் TU-144. இதோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1968. எகெயின் அந்த கான்கோடு வந்து அந்த டைமில் தான் இதுவும் வந்துச்சு. இது பார்க்க ரொம்ப லென்த்தியாக இருக்கும் கான்கோடை வர. அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இயர்லி மாடல் சூப்பர் சோனிக் பிளேன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மாடர்னைஸ்டு வெர்ஷன்லாம் கிடையாது. அண்ட் அதனாலேயே என்னமோ தெரில 2 crash நடந்துருச்சு இந்த பிளேனில். ஸோ 2 crash நடந்தால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அந்த கம்பெனியும் பண்ணாங்க. ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க, சர்வீஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன தான் வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயமா இருந்தாலும் சூப்பர் சோனிக் அது ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாசா வந்து ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல, இந்த அந்த மிஷன்ஸுக்கு போகிற ஆஸ்ட்ரோநாட்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த பிளேனை வந்து ஒரு டெஸ்ட் பைலட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேனேஜ் பண்ண. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது சூப்பர் சோனிக் ஸ்பீடில் போகிறதுங்காட்டி அந்த ஜீஸ் அந்த கிராவிட்டி அந்த கிராவிடேஷனல் புல்லுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆஸ்ட்ரோநாட்ஸ்னால. இதெல்லாம் வந்து ரீஎன்ட்ரி எப்போ அதாவது ஸ்பேஸ்லேருந்து எர்த்துக்கு உள்ளே வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அதை டெஸ்ட் பைலட்டாக டெஸ்ட் ஃப்ளைட்டாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு கீழே உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அருண்மாரி சொல்கிறீங்களே, என்னால் அருண்மாரி சொல்லதான் வந்து அருண்மாரி பேச முடியாது. ஸோ சாரி, வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ரெக்கார்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதையும் கமெண்ட்ஸில்